மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் பயோ பாட்னி லெசன் இருக்கக்கூடிய தேர்ட் லெசனுக்கு உண்டான புப்ப குஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பல்காய்ப்பு தாவரம் எது? ஆன்சர், மாஞ்சிஃபரா. செகண்ட் ஒன், வேர்கள் என்பவை கீழ் நோக்கியவை, நேர்புவி நாட்டமுடையவை, எதிர் ஒளி நாட்டம் உடையவை. அடுத்ததா மூணாவது, பிரயோ ஃபில்லம் டயாஸ் கோரியா எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர், இலை மொட்டு தண்டு. ஃபோர்த் ஒன், கீழ்கண்டுள்ளவற்றில் சரியான கூற்று? ஆன்சர் என்னது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்ததா ஃபிஃப்த் ஒன், தவறான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர், அலமாண்டா மூவிலை அமைவு. ஆறாவது கொஸ்டின், வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி. பக்கம் நம்பர் 53வது பக்கத்தில் ஆன்சர் இருக்குது. 53வது பக்கத்தில் வேரின் பகுதி நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதை என்ன செஞ்சு அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆறாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த படம் வரைஞ்சி பாகம் குறிக்கணும். ஏழாவது கொஸ்டின் நமக்கு, ஒற்றுமை வேற்றுமை அந்த ஃபார்மெட்டை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆ, ஆவண்ணா, இ அப்படின்னு மூன்று இது இருக்குது. இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து புக்கில் கரெக்டாக இல்லை, நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று காமிக்கேன், அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா ஸ்க்ரீன்ஷாட் கொடு எடுத்துக்கோங்க. அதோடய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏழாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் நான் உங்களுக்கு வேறுபடுத்துக்க அட்டவணை ஃபார்மெட்டில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டா ஒரு நோட்டில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு ஏழாவது கொஸ்டினில் ஆ மற்றும் ஆவானா ஈக்கு உண்டான ஆன்சர் நான் உங்களுக்கு இதிலே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு படிக்க ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8, 9, 10 கூட அட்டவணை ஃபார்மெட்டில் இருக்குது, நான் உங்களுக்கு புக்கில் குறித்து கொடுத்துருவேன். ஒருவேளை அட்டவணை ஃபார்மெட் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. எட்டாவது கொஸ்டின், வேர் ஏறு கொடிகள் எவ்வாறு தண்டு ஏறு கொடிகளிலிருந்து வேறுபடுகின்றன? இதுக்கு ஆன்சர் 58வது பக்கத்தில் இருக்குது. 58வது பக்கத்தில் இந்த வேர் ஏறு கொடிகள் ஹெட்டிங் இருக்காப்பா, இங்கேருந்து மார்க் பண்ணி அப்படியே அதே பக்கத்தில் சைடில் மேலே இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குறிச்சிக்கலாம். இது வந்து எட்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இல்லாட்டா நான் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் அந்த வேறுபடுத்த ஃபார்மெட் காமிச்சேன்னா அதை எழுதணும்னு எழுதிக்கலாம், ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். ஒன்பதாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 61வது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா, 61வது பக்கம் எடுத்துக்கோங்க. 61வது பக்கத்தில் வரம்பற்ற கிளைத்தல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இங்கேருந்து ஆரம்பித்து அதே பக்கத்தில் சைடில் மேலே எது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சுக்கோங்க. இது வந்து 9வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 63வது பக்கத்தில் இருக்குது, புக்கில் 63வது பக்கம் எடுங்க. 63வது பக்கத்தில் சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பு அப்படின்னு ஆரம்பிக்கா ஒரு ஹெட்டிங், அதில் இங்கேருந்து மார்க் பண்ணி அப்படியே கீழே இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா புரிச்சுக்கோங்க. இது வந்து 10வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்ற பாடங்களுக்கு எந்த பாடங்களுக்கு புத்தக வினா வேணுமோ அதை கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் தெரிவித்த ஒரு நாளுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.